அனைவருக்கும் வணக்கம். நான் அசோக்ராஜ். லாசஸின் கூலிங் டவர். அதில் லாசஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு நிறைய லாசஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவாப்ரேஷன் லாசஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய விண்டேஜ் ஆர் ட்ரிஃப்ட் லாசஸ், இல்லை ப்ளோடவுன் ஆர் ட்ராப் லாசஸ், இதெல்லாம் வந்து வாட்டர் லாசஸ் இன் கூலிங் டவர். அதில் எவாப்ரேஷன் லாசஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எதனால வந்து எவாப்ரேஷன் நடக்குது. ஏன்னா அந்த உங்களுடைய கூலிங் டவர் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஓப்பன் டு அட்மாஸ்பியர். இன்னொன்று எவாப்ரேட்டிவ் கூலிங் மூலயமா தான் உங்களுடைய அந்த வாட்டர் ஹாட் வாட்டர் வந்து இட்ஸ் கெட்டிங் கூல்ட் இன் இட் கெட்டிங் இன் டு கூல்டு கூல்டு டு தி கன்வெர்டட் டு தி கோல்டு வாட்டர். ஸோ அப்படின்னும் போது இந்த ப்ராசஸ்லாம் நடக்கும்போது அங்கே வந்து எவாப்ரேஷன் வந்து இட் இஸ் டேக்கிங் பிளேஸ். ஸோ அந்த எவாப்ரேஷன் வாட்டர் வந்து எவாப்ரேஷன் ஆகிறதால அங்கே வந்து ஒரு லாசஸ் வந்து ஏற்படும். அந்த லாசஸை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு எவ்வளவு வந்து கூலிங் டவருடைய லாசஸ் அப்படின்றது மேனுஃபேக்சர் கைட்லைன்ஸில் இருக்கும், இல்லை டிசைன் ப்ராசஸில் இருக்கும், மேபி அப்படி இல்லை அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு ஃபார்முலா வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ அது என்ன ஃபார்முலா, எவாப்ரேஷன் லாசஸ்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஈஸ் ஈக்குவல் டு 0.00085 இன்ட்டு ஆர் இன்ட்டு 1.8 இன்ட்டு சி. ஓகே, ஸோ ஈஸ் ஈக்குவல் டு, ஏகே நம்ம ரிப்பீட்டிங், இப்போ ஈஸ் ஈக்குவல் டு 0.00085 இன்ட்டு, ஓகே 0.00085 இன்ட்டு ஆர் இன்ட்டு 1.8 இன்ட்டு சி. ஸோ இதான் வந்து எவாப்ரேஷன் லாசஸ்க்கான ஃபார்முலா. வேர் ஈஸ் ஈக்குவல் டு எவாப்ரேஷன் லாசஸ் இன் மீட்டர் கியூப் பர் அவர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ரேஞ்ச், கூலிங் டவருடைய ரேஞ்ச் இன் டிகிரி செல்சியஸ், அதாவது ஹாட் வாட்டர் டெம்பரேச்சர் அண்டு ஹாட் வாட்டர் டெம்பரேச்சர் அண்ட் கோல்ட் வாட்டர் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸாக ரேஞ்ச்னு சொல்லுவோம், இன் டிகிரி செல்சியஸில் அதை எடுத்துக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி இதில் சொல்லியிருப்பேன் வேல்யூ, மீது எல்லாமே கான்ஸ்டன்ட் வேல்யூ. சி அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலேட்டிங் கூலிங் வாட்டர் இன் மீட்டர் கியூப் பரவல். ஸோ இந்த வேல்யூலாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவாப்ரேஷன் லாசஸ் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எவாப்ரேஷன் லாசஸ் கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது புரிஞ்சதுனால லைக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கான டாஸ்க் என்ன அப்படின்னா நான் இங்கே சொன்ன இங்கே சொல்லியிருக்கிற இதில் ஒரு ரெண்டு கான்ஸ்டன்ட் வேல்யூ நான் அங்கே சொல்லியிருக்கேன், 0.00085 இன்ட்டு அந்த 1.8 போட்டிருப்பாங்கள். ஸோ அது ரெண்டும் வந்து எதனால் நான் வந்து போட்டிருக்கேன் அப்படின்றத தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்க ஸோ நம்ம வீடியோ வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம